ஸ்லாங் கோரும் மனிதநேயம் ஸ்லாங் கோரும் மனிதநேயம்னு ஒரு நிகழ்ச்சி செய்கிறீங்க. அப்போ இஸ்லாம்ங்கிற இதில் இங்கே எல்லாமே இஸ்லாம் செய்த தவறை தான் பேசுகிறாங்க ஒரு சிலர், அப்படி தானே? அப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு தெரியுமா இருக்கும், மலையகம் 200 பாத யாத்திரை ஒன்று போனோம் மன்னார் முதல் மாத்தளவர். இப்போ அதில் பார்க்க போகல நாங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் என்னன்னா, அதில் வந்து முதல் இஸ்லாமிய மக்கள், இரண்டு கிறிஸ்தவ மக்கள், மூணாவதுன்னு சொல்ல எல்லாம், அதாவது பன்சலையில் இன்றைக்கு ஆமதுருமார் கோவில். இப்படி பார்க்கல நீங்கள் சொன்னீங்க தானே, அந்த ஆராதனை ஆராதனையில் முத ஒரு ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தால் நம்ம வந்து ஒரு இறைவன்கிட்ட எந்த முறையாக நம்ம ஒரு விஷயம் நடக்கிற அவங்களுக்கு ஒரு ஆபத்து நடக்கக்கூடாது, வெற்றிகரமாக நடக்கணும்னு அது உங்களோட இஸ்லாத் முறையில் என்ன சொல்லுவீங்க? அப்போ அந்த மாதிரி நிறைய தொழுக நேரத்தில் ஒருத்தருக்கு வந்து விஷயங்கள் கேட்பாங்க, அந்த மாதிரி எங்களுக்கு வந்து மதவாட்சியிலேருந்து தம்பளைக்கு இடையில ஒரு பள்ளியில் எங்களுக்கு பெரிய ஒரு ஆராதனை செஞ்சாங்க அந்த மலை மக்களுக்காக வேண்டி. அதே போல் இங்கே நம்ம ஏரா ஊர் அங்கெல்லாம் நடந்துச்சு. குறிப்பிட்ட அளவு பார்க்கணும் வந்து என்னென்னா, நல்ல விஷயங்களை வந்து ஒரு இடமும் செய்கிறாங்க, நாங்கள் அதை வந்து எடுத்து பார்க்குறதில்லை. அந்த தவறுகளை மட்டும்தான் நாங்கள் நேரடியாக பேசிக்கிருக்கோம். அப்போ நாங்கள் இங்கே பொறுத்தளவு வந்து எங்கள் சமூகம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு இஸ்லாத்து சகோதரர்கள் பள்ளியில் முழு நாளும் எங்களுக்கு ஆராதனை நடந்துச்சு. அப்போ அப்படி நிறைய நல்லவங்களும் இருக்காங்க. நாங்கள் தவறுகளை கூட கேட்குறதோட நல்லதையும் சொல்லி கேட்கணுங்கிறது இங்கே எந்த ஒரு சகோதரர் முரளி அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்க. அதாவது முஸ்லீம்களுடைய குறை சார்ந்த விஷயங்களை குற்றச்சாட்டுகளை மட்டும் கேட்குறீங்க, சில நிறைகளும் இருக்குது, அதை ஞாபகப்படுத்துறது தான் நியாயபூர்வமானதாக இருக்கும் என்று அவர் நம்பி சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலே நாங்கள் நிகழ்ச்சியில் ஏன் அப்படி கொஸ்டனாக கேட்டாங்கன்னா, நாங்கள் தான் சொன்னோம், சந்தேகங்கள் இருக்கும், சர்ச்சைகள் இருக்கும், கேள்விகள் இருக்கும், அதை கேளுங்க. இந்த பாராட்டு விழா வந்து நம்ம ஆக்கள் நிறைய நடத்தி கொள்வாங்க, பாராட்டு விழா நமக்கு தேவையில்லை, இதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயங்களே கேளுங்கன்னு நாங்கள் தான் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்தோம். அதனால தான் எல்லாரும் இது இப்படி நடக்குது, அது அப்படி நடக்குது, உங்களாக்கள் இப்படி செய்கிறாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. அதனால் அது ஒரு குறையாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, அதுதான் நம்முடைய நோக்கமும் கூட, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அவங்களுக்கு, ஓ மார்க்கம் இப்படி சொல்லுது, இவன் மக்கள் தான் இப்படி செய்கிறாங்க போல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தி கொள்ளணும். ரெண்டாவது, அந்த மலையக மக்களுக்கான அந்த யாத்திரையில் ஆராதனை நடத்தினாங்க, அது பாத்தியான்ற பேரில் ஏதாவது ஒன்று ஓதி இருப்பாங்கன்னு வைங்களேன், பிரார்த்தனை செஞ்சாங்க, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடத்துகிறாங்க என்று சொல்கிறாங்க. மக்களுக்காக, பிற மக்களுக்காக, முஸ்லீம் அல்லாத மக்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம், இஸ்லாத்தில் வந்து அது தடுக்கலை, பிரார்த்தனை செய்யலாம். பாவ மன்னிப்பு கேட்க முடியாது, அவங்க தான் அவங்கவுங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும். ஆனால் பிரார்த்தனை செய்யலாம், அவங்க நல்லா வாழட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், நீண்ட ஆயுள் கிடைக்கட்டும், அவங்களோட பொருளாதாரத்தில் அபிவிருத்தி கிடைக்கட்டும் என்று முஸ்லீம் அல்லாத மக்களுக்காகவும் நமக்கு பிரார்த்தனை செய்யலாம். இது ஆன்மீக ரீதியாக நாங்கள் செய்கிறது, இதோட மாத்திரம் நாங்கள் நின்று கொள்ளக்கூடாது. நம்முடைய பார்வை என்னென்னு சொன்னால், மலையக மக்கள்கிட்ட நிறைய உரிமை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்த வேண்டியது. போதைப் பொருளில் இலக்காக்கப்பட்ட சமூகமாக மலையக சமூகங்கள் மாற்றப்பட்டு கொண்டு வர்றாங்க. படிப்பு துறையில் விழிப்புணர்வு அடைந்தாலும் அது மட்டுப்படுத்துறதுக்கான சில சதித்திட்டங்களும் நடக்குது. அரசியல் ரீதியான இளைஞர்களுக்குரிய ஒரு புரட்சி ஒன்று மேற்கொள்ள வைக்காமல் ஒரு விதமான அடக்குமுறை நடக்குது. இவற்றுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அந்த வேலைகளை தான் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் இது நாங்கள் செய்ய முடியுமா? முஸ்லீம்கள் செஞ்சால் என்ன சொல்லுவாங்க? உங்கள் வேலையை பாருங்கட்டுவாங்க, நம்ம மக்கள்கிட்ட வேலையை நாம் பார்க்குறோம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கட்டுவாங்க. அப்போ இது நமக்கு தனியாக செய்ய இயலாது, நீங்களாக அதற்கான ஏற்பாடுகள் செய்தால். மலையக விழிப்புணர்வு, மலையகத்தின் எதிர்காலம் க்வெஸ்சன் மார்க் போட்டு, நம்ம கல்வித்தரம், நம்முடைய சமூகத்தரம், நம்முடைய பொருளாதாரத்தரம், நம்முடைய சமூகத்தின் அரசியல் நிலை என்ற மாதிரி டொப்பிக்களை போட்டு கலந்துரையாடல்கள், பட்டிமன்றங்களாக ஏற்பாடு செய்யுங்க. நாங்கள் தரவுகள் தாரம், நாங்களும் வந்து பேச்சாளர்களாக பேசிட்டு போகலாம், நீங்கள் தான் ஆர்கனைசர்ஸ் ஆகிக்கணும். நாங்கள் பேச்சாளர்களாக, உங்களோட சமூகத்தில் பாதிப்புகள் என்ன, உங்களோட சமூகத்துக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் ஒரு சமூக வட்டத்துக்குள்ளே இருப்பீங்க, நாங்கள் வெளியே இருந்து பார்க்குறோம். வெளியே இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு சில விஷயங்கள் விளங்கும் தானே, எங்களோட சமூகத்தில் வெளியே இருந்து பார்க்கும்போது எங்களோட சமூகத்தில் பிரச்சனை உங்களுக்கு விளங்குது தானே. இந்த மாதிரி உங்களோட சமூகத்தில் அரசியல் விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும். இதுக்காக நான் எலெக்ஷன் எல்லாம் கேட்க வரல, நான் அரசியலில் நிற்கிறது இல்லைன்னு மக்கள் மத்தியில் அறிவிச்சிருக்கிறோம். உங்கள் சமூகத்தில் விழிப்புணர்வுக்கான அந்த உதவியை நமக்கு செய்யலாம், பிரார்த்தனை செஞ்சு கொள்வோம். அது ஆன்மீக ரீதியாக செய்கிறது, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. உங்களோட முன்னாடி நான் பிரார்த்தனை செஞ்சால் தான் உங்களுக்கு பிரார்த்தனை செய்கிறதுன்ற அர்த்தம் இல்லை. எனக்கு தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொள்ளலாம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இறைவாணி அருள் புரியன்னு எனக்கு கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் நமக்கு தேவை இது, இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. உங்களோட படித்த மக்கள் இளைஞர்கள் வைங்க, பல சுவலை வச்சுக்கணும், ஒன்றும் பண்ண இயலாது.
அதுகளை என்ன பண்ணுங்கன்னா ஒரு டைட்டானிக் கப்பல் மாதிரி கப்பலோட கட்டி எங்கேயாவது அனுப்பி விட்ருங்க. நல்லா இருக்கட்டும். இளைஞர்கள் விழிப்புணர்வு அடைங்க. இளைஞர்கள் உங்களோட தலைமைத்துவத்தை உருவாக்குங்க. இளைஞர்கள் சட்ட ரீதியாக ஜனநாயக ரீதியாக இந்த நாட்டு மக்களுடைய சுதந்திரம், இந்த நாட்டு மலையக மக்களுடைய அந்த விழிப்புணர்வுக்கான அந்த போராட்டத்தில் நீங்கள் ஈடுபட்டீங்க என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்மளால வேண்டிய ஒத்துழைப்புகளை தருவதற்கு தயாராக இருக்கிறோம்.